நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ இது எதற்கு யாருக்கு அப்படிங்கிற விவரங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் எங்ககிட்டேருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழகத்தில் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது வந்து எதற்காக அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ள இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இணைந்து சேவையாற்றக்கூடிய தன்னார்வலர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட போறாங்க அந்த திட்டத்தின் மூலமா என்னன்னா கொரோனா காலகட்டத்தின்னால நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ஸ் ஒரு கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாணவர்கள் ஒழுங்கா பள்ளிக்கு போகல ஸோ அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த கற்றல் இடைவெளியை வந்து குறைக்கணும் அண்ட் அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பள்ளி கல்வித்துறை ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்து பண்றாங்க அதாவது இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் ஒரு டியூஷன் சென்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம் இது வந்து எப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கங்கே மையங்கள் இருக்கும் அதில் போயிட்டு நம்ம தன்னார்வலர்கள் அதாவது உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அண்ட் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு சர்வீஸ் மனப்பான்மையோடு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க போயிட்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி பண்ணிட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் தர மாதிரி இருக்கும் அதுதான் இந்த திட்டத்துடைய மோட்டிவ் ஸோ இந்த திட்டத்தில் இணையறத்துக்கு விரும்பக்கூடிய தன்னார்வலர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க சொல்லித்தரத்துக்கு மினிமம் பன்னெண்டாவது படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் இல்லம் தேடி கல்வி டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் உங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைச்ச மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்